வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இனிக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப அதிகமான செலவுகள் அதாவது தேவையில்லாத செலவுகள் அப்புறம் வந்து காரணமே இல்லாமல் காசு வந்து கண்ணில் தான் சம்பாதிச்சாலும் கையில் நிற்காமல் போயிட்டுருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமானுஷ பரிகாரம் ரொம்பவே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அன்பர்களே இது வந்து என்னென்னா ஒரு சில பேருக்கு உடனடியாக பலன் தரும் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கழிச்சு பலன் தரும் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் லேட்டாக பலன் தரும் ஓகேங்களா ஆனால் எல்லாருக்குமே இது பலன் தரும் அப்படின்றது மட்டும் உறுதியான ஒரு விஷயம் ஓகேங்களா ஏன்னா இதை வந்து நிறைய பேர் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களில் நிறைய பேர் அதை உபயோகப்படுத்தி ஒருத்தர் வந்து நேரடியாக ஃபீட்பேக்கில் கொடுத்துருக்காரு அதிலேருந்து அந்த பரிகாரத்தெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணதுலேருந்து அதுலேருந்து உங்களுக்கு கொடுக்குற பரிகாரம் தான் இந்த ஒரு விஷயம் அதாவது வீட்டில் அதிக செலவுகள் ஏற்படினும் செய்து நீங்கள் இதை பறந்துடலாம் இது என்ன பண்ணோன்னா ஃப்ரிட்ஜில் இருக்க ஐஸ் ட்ரே ஐஸ் ட்ரே இருக்கு இல்லையா அதை நல்லா சுத்தம் செஞ்சுக்கோங்க ஒவ்வொரு கப்புலையும் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று போட்டுருங்க ஓகேங்களா பின் ஒவ்வொன்றிலும் ஒரு புதினா இலையை வச்சுருங்க பின் அனைத்திலும் நீர் ஊற்றி மனதில் அதீத செலவுகள் விரயங்கள் கட்டுப்பட வேண்டும் பஞ்ச பூதங்களையும் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தையும் நினச்சி வேண்டிக்கிட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க ஓகேங்களா வீண் விரயங்கள் தேவையில்லாத செலவுகள் இந்த மாதிரி எல்லாமே உங்கள் கட்டுக்குள் வருவதை நீங்கள் கண்கூடாக காண முடியும் நண்பர்களே இதற்கு நீங்கள் செலவு செய்ய வேண்டியது நிலைய செலவுகள் கட்டுக்கடிங்க நிலையில் வந்ததும் நாணயங்களை வெளியே எடுத்து உபயோகிக்கலாம் ஓகேங்களா புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் அதாவது உங்கள் வீட்டில் இருக்க ஐஸ் ஐஸ்ரேவில் ஒரு ஒரு ரூபா காயினை எல்லா இடத்துலையும் போட்டுட்டு அதில் ஒரு புதினாவில் வச்சு தண்ணியை மட்டும் ஊற்றி விட்டுருங்க ஓகேங்களா முடிஞ்சது இதை வச்சுட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள் உங்களுடைய க செலவுகள் வந்து கட்டுக்குள்ளே வந்துட்டுருக்க மாதிரின்னு ஒரு ஃபீல் ஆச்சுன்னா தான் அப்போ நீங்கள் நிறுத்திடுங்க அதை எடுத்துடுங்க பார்த்ததுக்கப்புறம் செலவுகளும் வந்ததும் நாணயங்களை வெளியே எடுத்து நீங்கள் அந்த காயினை யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து தூக்கி போடணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நீரை மற்றும் புதினா இலையை எங்கு வேண்டுமானாலும் அப்படிப்படுத்தி விடலாம் அதுக்கு வந்து இந்த ஆறில் போடணும் குளத்தில் போடணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது நீங்கள் எங்கே வேணால் அதை தூக்கி போட்டுடலாம் ஓகேங்களா இந்த மேற்கண்ட இப்போ நான் சொன்ன விஷயங்கள் வந்து நாட்களுக்கு மேல் செய்யக்கூடாது அதாவது ரொம்ப நாளில் அதை அழுக விடுற மாதிரி ரொம்ப நாள் அப்படிலாம் செய்யக்கூடாது அடிக்கடி செய்கிறதும் நீங்கள் பண்ணக்கூடாது எப்பப்போல்லாம் உங்களுக்கு செலவு வருதுன்னு தோணுதோ அந்த சமயத்தில் மட்டும் நீங்கள் எடுத்து இந்த பரிகாரத்தை பண்ணிக்கிட்டு விட்டுருக்கேன் எப்பவுமே இதை பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம் தென்னா சரியாக இதை இருக்க வேண்டாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஐயோ என்னடா அது ஒரு வாரமாக காசு கையிலேயே நிற்கலையே போய்கிட்டே என்னென்னு இன்னுடையலையே அப்படின்னு தோணுச்சேன்னா அந்த சமயத்துலேயே இந்த பரிகாரத்தை செய்யுங்க உடனடியாக சரிப்பட்டு வந்தோடனே இந்த பரிகாரத்தை முடிச்சுட்டு இந்த பரிகாரத்தை முடிச்சு வச்சுருக்கேன் இதையே வந்து கண்டினியூஸாக வருஷம் முழுவதும் இதில் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் சில பலன்களை ஈடாகணுமான சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டு அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த விஷயத்த செய்யுங்க உங்களுக்கு இந்த பறிக்காத வர்றதெல்லாம் சந்தேகங்கள் இல்லை இது போன்ற வேற எதனா உங்களுக்கு இருக்கிற சந்தங்கள் ஏதாவது தான் சொல்லுங்கள் அதை பற்றி வீடியோ போடுங்கன்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணிங்கன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்காகவே ஸ்பெஷலாகவே அந்த எங் நமக்கு தெரிந்த தகவல்களை திரட்டி உங்களுக்காகவே தொகுத்து ஒரு வீடியோவை நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற அன்பர்கள் தயவு செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் போய் பாருங்கள் நிறைய அற்புதமான விஷயங்கள் வந்து எளிமையான பரிகாரங்கள் மூலம் நம்மளுடைய பணத்தை வந்து நம்ம வளர்த்துக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட நிறைய குறிப்புகள் மற்றும் ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கு எல்லாத்தையும் நீங்கள் உபயோகித்து வாழ்க்கையில் பலனடைங்க நன்றி வணக்கம்